ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு முறை ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்த ஒருத்தர் ஒரு மூட்டை கருணக்கிழங்க மடத்துக்கு கொடுத்திருந்தார். அதை எடுத்து மசியல் பண்ணினா சாப்பிட வந்தவா கொஞ்சோண்டு வாயில் போட்ட உடனேயே இலையில அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டா. நாக்கில் அரிப்பு தாங்க முடியலையே, எப்படி சாப்பிடுவா? இது பெரியவாளுக்கு தெரிய வந்தது. சமைச்சவர் கையை பிசைஞ்சுட்டு எனக்கு தெரிஞ்ச வரை கழிநீரில் அலம்பி புளி விட்டு கொதிக்க வச்சு தான் பண்ணினேன், அதுக்கெல்லாம் மசியலையே, அதான் மசியல் வீணாயிடுத்துன்னார். பெரியவா சொன்னார், கருணக்கிழங்கு வேகரைச்சு அதோட கொஞ்சம் வாழைத்தண்டை வெட்டி போடு, அரிக்காது அப்படின்னார். அது பிரகாரம் மறுநாள் செய்யப்பட்ட கருணக்கிழங்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி அமைஞ்சது. இன்னொரு நாள் சமையலுக்கு பெருங்காயம் போறலைன்னு சமையல்காரர் தவிச்சார். அதுக்கும் பெரியவா எளிய வழி ஒன்று காட்டினார். இந்த பெருங்காயத்தை பருப்பு வேகிறப்போ போட்டுடு, அந்த பருப்பை சாம்பார் ரசம் எதில் சேர்த்தாலும் பெருங்காய வாசனை தானே வந்துடும், தினமும் இப்படி பண்ணு, பெருங்காய செலவு குறையும் அப்படின்னார். சிக்கனத்தை சொல்லி கொடுக்கறதுல பெரியவாளை யாரும் மிஞ்ச முடியாது. சகலமும் அறிந்த சர்வஜர் நம் மகாபெரியவா. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஒரு அழகான சம்பவம். கடவுள் பக்தி நிறைஞ்ச ஒரு கணவரும் மனைவியும் இன்பச் சுற்றுலா போனால் அங்கே ஏரியை பார்த்த மனைவி தன் கணவர்கிட்ட நாம் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக படகு சவாரி போகலாமான்னு கேட்குறா. கணவனும் தன்னோட மனைவியோட ஆசைக்காக சரின்னு சொல்ல படகுல ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போனா. அப்போது மெல்லிசாக வீசின்றிருந்த காற்று வேகம் எடுத்து பலமாக வீச ஆரம்பிச்சிடுது. கருமேகம் சூழ நெஞ்சு பதறும் அளவுக்கு இடி இடிக்க மின்னல் வர இதில் மிகவும் பயந்து போனவள் ஓடி வந்து தன்னோட கணவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏனுங்க எனக்கு பயமாக இருக்குது, துடுப்பை வேகமாக போடுங்க, சீக்கிரம் கரைக்கு போயிடலாம்னா. தன்னோட மனைவியை பார்த்து மென்மையாக சிரித்த கணவன், உனக்கு பயமாக இருக்கா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு தன்னோட பையில் ஆப்பிள் வெட்ட வச்சிருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து தன்னோட மனைவி கழுத்தை நோக்கி சடால்னு நீட்டினான். அவ உடனே கொஞ்சம் கூட பயப்படாமல், இந்த நேரத்தில் என்ன விளையாட்டேன்னு சொல்லி சிரிச்சா. ஏன் சிரிக்கிற, இது எவ்வளவு கூர்மையான கத்தி தெரியுமா, உனக்கு இதை பார்த்து பயமா இல்லையான்னு கணவன் கேட்குற. கத்தி கூர்மையானது தான், ஆனால் அது என் அன்புக்குரியவர் கையில் தானே இருக்குது, நான் நேசிக்கிற ஒருத்தர் எனக்கு எப்படி தீங்கு செய்வார்னு சிரிச்சுட்டே சொன்னான். கத்தியை திரும்பி தன் பைக்குள்ளேயே போட்டுட்ட கணவர், அப்படி தான் இந்த காற்றும் புயல் வர மாதிரி இருக்கும், இந்த அறிகுறிகளும் ரொம்ப ஆபத்தானது மாதிரி தான் தோணும், ஆனால் இதையெல்லாம் தன் வசம் வச்சிருக்கிற அந்த ஆண்டவன் என்னோட அன்புக்குரியவனாயிற்று. நம்ம பக்தியோட ஆழத்தை சோதிக்கிறதுக்கு இது ஒரு சோதனை, அவ்வளோதான். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத யாரையும் எந்த கஷ்டமும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னா. கொஞ்ச நேரத்தில் கருமேகங்கள் கலைஞ்சு சூரியன் முகம் காட்டி காற்று சாந்தமாயிடுது, பழையபடி சூழ்நிலை மாறிடுது. கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லா துன்பத்துக்கும் ஒரே நிவாரணம். அந்த நம்பிக்கையோட நல்லவாளாக மட்டுமே வாழலாம். நம்மளை படைச்சவன் நம்மளோட வாழ்க்கையை அழகாக வழி நடத்திட்டு போவான். இந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போகும், நாம் வாழ்க்கையில் எதை பார்த்தும் எந்த சூழ்நிலையிலையும் பயப்பட மாட்டோம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.